ശ്രീരൊണ്ടുതോപ്പൽ പാറുന്ന പഴമൊഴിയുൾ ഓരൊണ്ടു താനേ അമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ്. ആചാര്യവന്ദന ശ്ലോകം. നിഗമാന്ത ഗുരു സൂക്തി രസപാനദക്ഷം മധുരാന്ത കപുരീയ രഘുവീര സൂരിം കലയാമി ഹൃദി തർക്ക നിഗമാന്ത സിംഹം വിലസന്തു ഹൃദി തസ്യ കൃപയാ മമാർക്ഷാഃ. மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் சுவாமி வேதாந்த தேசிகரின் ஸ்ரீ சூக்திகளில் உள்ள ரசத்தை பருகுவதில் வல்லவர். நியாய வேதாந்த கேசரி என்ற விருதம் பெற்றவர். அவரை நான் தியானிக்கிறேன். அவருடைய கிருபையினாலே எனக்கு விசேஷார்த்தங்கள் புரிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஹயக்ரீவ ஸ்துதி. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं. हयग्रीव कटाक्षमानदि அடியேனுக்கு நல்ல பேச்சை ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்த தாரையை பொழிகிற பேச்சை அனுகிரகிக்கட்டும். இன்றைக்கு தலைப்பு வரி மும்மணி கோவிலே அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்பது. பகவான் அவதரிக்கும் போது கூடவே பிராட்டியும் அவதரித்து அன்புடன் அவதரித்து அருளுகிறாள் என்பது இன்றைய உபன்யாசத்தின் முக்கிய கருத்து. இன்றைக்கு நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற நாலு அவதாரங்களிலும் பெருமாளோடு பிராட்டியும் அவதரித்து அருளுவதை அனுபவிக்கப் போகிறோம். இந்த வியாஜத்திலே சில இலக்கிய நயங்களை சுவைக்கப் போகிறோம். இந்த நாளிலே முதலிலே பார்ப்பது நரசிம்ஹாவதாரத்தில் கூடவே லக்ஷ்மியும் அவதரித்து அருளினாள் என்பது. நரசிம்ஹாவதாரத்தில் லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய விக்கிரக தியானம் உண்டு. நரசிம்மரை பற்றிய ஸ்தோத்திரங்களிலே முக்கியமானது ஒன்று, அதன் ஒரு பாதியை மட்டும் இப்பொழுது சேவிக்கிறேன். லக்ஷ்மியா சமாலிங்கி தவாமபாகம் லக்ஷ்மி நிருசிம் பிரபத்யே. தன் இடது பக்கத்திலே லக்ஷ்மியானவள் தன்னை அணைத்துக் கொண்டிருக்க லக்ஷ்மி நரசிம்மராக சேவை சாதிக்கிறாரே ஒருவர், அவரை நான் சரணமடைகிறேன் என்று அர்த்தம். லக்ஷ்மி சத்குரோருஹராஜகம் லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். இதுவும் ஒரு பிரசித்தமான ஸ்தோத்திரம்தான், கராவலம்ப ஸ்தோத்திரம், ஆதிசங்கராச்சாரியருடையது. அதிலே முழுகிக் கொண்டிருக்கிற தன்னை கரையேற்றுவதற்கு கராவலம்பம் கேட்கிறார், கை கொடுத்து ஏற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனையிலும் லக்ஷ்மியோடு ஸ்ரீங்கார லீலைகள் பண்ணுகிற லக்ஷ்மி நரசிம்மர் எனக்கு கை கொடுத்து ஏற்றட்டும் என்கிறார். இதிலே ஒரு அடைமொழி இருக்கிறது, விசேஷணம் லக்ஷ்மி லசத் குச சரோருக ராஜஹம்சா என்று. அது சாபிப்ராஜமான விசேஷணம்.
அவர் லக்ஷ்மிபதி ஆகையாலே என்னை காப்பாற்றுவார் என்று துவனிக்கிறது அங்கே. எனக்கு அவர் கை நீட்டி உதவுவதற்கு அவர் லக்ஷ்மியிடம் மையல் கொண்டிருப்பது காரணம் என்று. லக்ஷ்மிக்கும் நரசிம்மருக்குமாக சேர்த்து ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. தத்தாதிரிக்ஷஹிரண்யதானநிரதௌ பக்தாபிரக்ஷா க்ருதே சத்கீர்த்திம் ஹரிதாம் முகே கலஜன த்ராஸாவஹாமாஶ்ரிதௌ கிஞ்சோதஞ்சதநேக பாபஹரண கிரீடோசிதாலோகனௌ தேவி ஸ்தௌமி மிதஸ்வமானசரிதௌ திவ்யௌ யுவாம் தம்பதி. தேவியே, ஸ்ரீதேவியே, நான் ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இப்பொழுது. யாரை? திவ்யௌ யுவாம் தம்பதீம், திவ்ய தம்பதி என்று சொல்லப்பட்ட உங்கள் இருவரையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்னவென்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்? மிதஸ்வமானசரிதௌ. மிதஹா ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சமானசரிதௌ. ஒருத்தர் பண்ணுகிற காரியத்தையே இன்னொருத்தர் பண்ணுகிறது. ரெண்டு பேருக்கும் சரித்திரமானது சமானமாக இருக்கிறது என்பதை அனுபவித்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சமான சரித்திரம் இருக்கிறது என்றால், நரசிம்மருக்கும் நரசிம்மருடைய பத்னியான லக்ஷ்மிக்கும் சரித்திரம் சமானமாக இருக்கிறது. ஒரே மாதிரி செயல்களை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நரசிம்மர் ஹிரண்யாசுரனை, ஹிரண்ய கசிப்புவை பிளத்தல் என்கிற ஹிரண்ய தானம் பண்ணினாரே, அதை லக்ஷ்மி பண்ணினாளோ? பக்தனான பிரஹ்லாதனை ரட்சிப்பதற்காக நரசிம்மர் ஹிரண்ய தானம் பண்ணினாரே, லக்ஷ்மி பக்த ரட்சைக்காக ஹிரண்ய தானம் பண்ணினது உண்டோ? நரசிம்மர் முகத்திலே சிங்க வடிவை கொண்டு புகழ் பெற்றாரே, லக்ஷ்மியும் ஹரிதாம் முகே கீர்த்திம் பெற்றதுண்டோ? நரசிம்மர் புகழ் கலஜனுக்கு அபஜமாகவும் கலஜனர்க்கு பயங்கரமாகவும் இருக்குமாமே, லக்ஷ்மிக்கும் அப்படி ஆகுமோ? சிங்கத்தின் பார்வை என்றாலே யானையை விரட்டுகிற விளையாட்டு பண்ணுமே, லக்ஷ்மி கடாட்சமும் இப்படி பண்ணுமோ என்று நாலு கேள்விகளை கேட்டுக்கொள்கிறார் இந்த கவி. இந்த நாளுக்கும் ஆமாம் என்றே சமத்காரமான பதில் கிடைப்பதாலே, இந்த திவ்ய தம்பதிகள் இருவரும் சமான சரித்தர்கள் ஆகிறார்கள். தங்கள் செயல்களாலே ஒத்துப்போகிறார்கள், ஒத்த செயல்களை பண்ணுகிறார்கள். ஆகையால் இருவரையும் சேர்ந்து துதிப்பது சுலபமாகிறது. ஒரே வாக்கிய கோவை இருவருக்கும் துதியாகிவிட்டால் நமக்கு எளிதுதானே. லக்ஷ்மியும் ஹிரண்யதானம் பண்ணுகிறாள். லக்ஷ்மி பண்ணுகிற ஹிரண்யதானம் எதுவென்றால் தங்கத்தை தருவது. ஹிரண்யன் என்ற பதத்துக்கும் இரண்டு அர்த்தம். ஹிரண்ய கசிப்பு அர்த்தம், அசுரனுடைய பெயர் தங்கம் என்று இன்னொரு அர்த்தம். தானம் என்பதற்கும் இரண்டு அர்த்தம். தியதி ததாதி என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. ததாதி என்றால் கொடுக்கிறது, தியதி என்றால் பிளக்கிறது. இந்த ரெண்டு காரியங்களையும் தானம் என்ற சொல் கூறும். ஹிரண்ய தானம் லக்ஷ்மி பண்ணுகிறாள், தங்கத்தை தருகிறாள். ஹிரண்ய தானம் நரசிம்மர் பண்ணுகிறார், ஹிரண்யகசிபுவை பிளந்தெறிகிறார்.
லக்ஷ்மி தங்கத்தை தருகிறாள் என்பது பிரசித்தம். லக்ஷ்மியை பற்றிய எல்லா ஸ்தோத்திரத்திலையும் இருப்பது அது. லக்ஷ்மியை பற்றிய முதல் ஸ்தோத்திரமானது வேதத்திலே உள்ள ஸ்ரீ சூக்தம். அதிலேயே ஆரம்பத்திலேயே சில வரிகளுக்குள்ளேயே என்ன வருகிறது? ஓம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் ஓம் என்கிறது ஸ்ரீ சூக்தம். எவளிடம் நான் ஹிரண்யத்தையும் பசுவையும் குதிரையையும் ஆட்களையும் பெறக்கூடுமோ அந்த ஸ்ரீதேவியை வேண்டுகிறேன் என்கிறது இந்த மந்திரம். லக்ஷ்மியிடமிருந்து நாம் பெறக்கூடிய பலவித செல்வங்களிலே முதலிலே வேதம் கூறுவது ஹிரண்யத்தை தான். யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் என்று அப்படியானால் அவள் ஹிரண்ய தானம் பண்ணுவது மிக பிரசித்தம். நரசிம்மர் ஹிரண்யாசுரனை ஹிரண்ய கசிப்புவை பிளத்தல் என்கிற அர்த்தத்திலே ஹிரண்ய தானம் பண்ணினார் என்றால் அவரோடு கூடவே அவதரித்த பிராட்டி ஹிரண்யத்தை தங்கத்தை தருதல் என்கிற அர்த்தத்திலே ஹிரண்ய தானம் பண்ணினாள். அவர் ஒரு தடவை செய்தார் ஹிரண்ய தானம், இவள் பல தடவை செய்கிறாள் ஹிரண்ய தானம் என்று கூட சொல்லலாம். நரசிம்மர் எதற்காக ஹிரண்ய தானம் பண்ணினார் என்றால் பக்தனான பிரஹ்லாதனை காப்பாற்றுவதற்காக. பக்தாபிரக்ஷா கிருதே, லக்ஷ்மி பண்ணுகிற ஹிரண்ய தானத்துக்கும் அதே உத்தேசம் உண்டோ என்று கேட்டால் ஆமாம். நரசிம்மர் பண்ணினதை பார்த்தால் ஹிரண்ய கசிபு என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் எத்தனையோ அட்டூழியங்களை பண்ணின போதும் அவனை பிளக்கவில்லை பகவான். ஹிரண்ய தானம் அப்போது பண்ணவில்லை. அவன் பிரஹ்லாதனை மென்மேலும் துன்புறுத்திய போது பகவான் மறைமுகமாக தலையிட்டு விதவிதமாக ரட்சித்தார். அப்போதும் பல தடவை ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணாமலே தான் இருந்தார். ஆனால் அவன் பிள்ளையை சீதி வெகுண்டு தூண் புடைத்த போது பிறையிற்று அனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமதாகிய தேவாக அவதரித்து விட்டார். பிரஹ்லாதனுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக தூணிலே நரசிம்மராக தோன்றிவிட்டார். அப்போதும் சண்டைக்கு வந்தான் ஹிரண்யகசிபு. அதனால் அவனை தன் மடியிலே கிடத்தி மார்பை கீண்டி வதம் பண்ணினார். ஹிரண்ய தானம் பண்ணினது பக்த ரக்ஷணத்துக்கு. ஹிரண்ய தானம் என்று வேறொன்று பண்ணுகிறாளே, அது பக்த ரக்ஷணத்துக்காக பண்ணினதோ என்று கேட்டால் ஆமாம், பக்த ரக்ஷாவுக்காகத்தான் அவளும் ஹிரண்ய தானம் பண்ணுகிறாள். ஹிரண்ய தான நிரதௌ பக்தாபிரக்ஷா கிருதே. இதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். தங்கம் எதற்காக கொடுக்கிறாள்? பக்தர்களை காப்பாற்றுவதற்காக என்பதற்கு ஒரு கதை சொல்ல போகிறோம் இப்பொழுது. அது தவிர பக்தம் என்கிற உணவு, அபிரக்ஷா என்கிற பாதுகாப்பு, இதெல்லாம் அந்த தங்கத்தின் மூலமாக நடக்கிறது. அதற்காகவும் அவள் ஹிரண்ய தானம் பண்ணுகிறாள். இப்போது ஒரு விருத்தாந்தத்தை பார்க்கிறோம். சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே ஒரு நிகழ்ச்சி. ஒரு பிரம்மச்சாரி தன் விவாகத்துக்காக அர்த்த சகாயம் கேட்டு வந்தானா. அங்கிருந்த பிராமணர்கள் சில பேர் தேசிகனை கிண்டல் பண்ணுகிற நோக்கத்தோடு கூட
அந்த பிரம்மச்சாரிகிடம், எங்களிடம் பணமில்லை, நாங்கள் ஏழைகள், அதோ இருக்கிறாரே அந்த சுவாமி தேசிகன், அவர் நிறைய பணம் வைத்திருக்கிறார், அவரிடம் போய் கேள் என்று அனுப்பிவிட்டார்களாம். அவன் போய் கேட்டால் இல்லை என்று அவர் கையை விரிப்பது தவிர வேற வழி இருக்காது. உஞ்சவர்த்தி பிராமணரிடம் கல்யாணத்துக்காக திரவிய சகாயம் பண்ணிவிட முடியும், ஆனால் அவர் இல்லை என்று சொன்னால் அதை நம்ப மாட்டான் இவன். ஏனென்றால் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவரை பணக்காரன் என்று வேண்டுமென்று சொல்லி இருக்கிறார்கள். தேசிகனை அந்த பிரம்மச்சாரி வையக்கூடும், சபிக்கக்கூடும், தேசிகனும் சமாளிக்க தெரியாமல் விழிக்கக்கூடும். இதை கண்டு அசூயாளுக்களுக்கெல்லாம் திருப்தி ஏற்படும் என்றெல்லாம் திட்டமிட்டு ஏழை தேசிகனிடம் யாச்சக பிரம்மச்சாரியை வேண்டுமென்றே அனுப்பிவிட்டார்கள் சில விஷமிகள். தேசிகன் சாமர்த்தியசாலி, அவர் பண்டிதர் மட்டுமல்ல சாமர்த்தியம் அதிகம் கொண்டவர் என்று அவருடைய வட்டாந்தத்தில் அடிக்கடி தெரிகிறது. பின்புள்ளாரும் தேசிகனுடைய சாமர்த்தியத்தை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். லௌகிக சாமர்த்தியம் நிறைய உண்டு. அந்த பிரம்மச்சாரியை அவர் ஏமாற்ற விரும்பவில்லை, தானும் பரிபவத்துக்கு ஆளாக விரும்பவில்லை. இப்பொழுது இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இக்கட்டிலே கை கொடுப்பவர் கடவுள் மட்டும்தான். தேசிகன் மகாலட்சுமியை துதித்து ஒரு ஸ்லோகம் பாடினார், ஒரு கவி பாடினார். அந்த ஸ்லோகம் யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்தியுக் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிருஹாத் அம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்த்யதிகமதிகம் வாஞ்சிதானாம் பசூனாம் அந்தாக்ராந்தாவிரத்தம். இதன் அர்த்தம் சுருக்கமாக இப்படி, தனாயா என்று ஒன்று இருக்கிறதே பணத்தாசை, தனம்னா பணம், தனாயா என்றால் பணத்தாசை. அது சில சமயங்களிலே நல்ல நோக்கங்களுக்காகவும் இருக்கலாம். பணம் தர்மத்துக்கும் தேவைப்படுகிறது, பணம் ஏகாந்திகளுக்கும் தேவைப்படுகிறது, பணம் யோக முயற்சியிலே அவசரப்படுபவர்களுக்கும் தேவைப்படுகிறது, மனப்பக்குவம் இருப்பவர்களுக்கும். இந்த மாதிரி நல்ல உத்தேசங்களுக்காக யார் பணத்தாசை கொள்ளுகிறார்களோ, அதே சமயத்தில் திவ்ய தம்பதிகளுக்கு பக்தர்களாக ஐகாந்தியமும் பூண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு பூமியிலிருந்தோ, புதையல் போல ஒன்று, குபேரன் வீட்டிலிருந்தோ, ஆகாயத்திலிருந்தோ, சமுத்திரத்திலிருந்தோ ஆசைப்பட்ட பணங்களெல்லாம் தாரையாய்ப் பொழிகின்றன என்று லக்ஷ்மியை பாராட்டி ஒரு ஸ்லோகம் பண்ணினார். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இப்பொழுது பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தை அவர் உச்சரித்தவுடனே ஓர் அற்புத நிகழ்ச்சி நடந்தது. ஆகாயத்திலிருந்து கனக தாரை பொழிந்தது, மழை போல தங்க துகள்கள் வர்ஷித்தன. பிரம்மச்சாரி ஒரு துண்டை, ஒரு வஸ்திரத்தை ஏந்தி அந்த தங்கு காசுகளை எல்லாம் வாங்கி கொண்டான். அவனுடைய தேவைக்கு மேல் கிடைத்து விட்டது. சுவாமி தேசிகனை பிரணாமம் பண்ணி மகிழ்ச்சியோடு சென்றான். தேசிகன் விரக்தராகையாலே, அர்த்ததிருஷ்ணா இல்லாதவராகையாலே, வைராக்கியத்தின் காரணமாக தான் எதுவுமே எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கு குழுமி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து தேசிகனை பரிகசிப்பதற்காக வந்தவர்கள்
வாயடைத்து போனார்கள். தங்களைத் தாங்களே பரிகசித்துக் கொண்டார்கள். தேசிகனுடைய கீர்த்தி பரவியது. காஞ்சி க்ஷேத்திரத்திலே பெருந்தேவித்தாயார் சந்நிதி பிராகாரத்திலே ஒரு சித்திரமாக இந்த கனகதாரை காட்சி வரையப்பட்டிருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது? இக்கட்டான நிலையில் தள்ளப்பட்ட தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக ஹிரண்ய தானம் பண்ணினாள் லக்ஷ்மி. ஹிரண்ய தான நிரதா பக்த அபிரக்ஷா கிருதே. நரசிம்மர் போலவே லக்ஷ்மியும் ஹிரண்ய தானம் பண்ணுபவர் என்று நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். லக்ஷ்மியும் நரசிம்மரும் ஒரே மாதிரி சரித்தம் கொண்டவர்கள் என்பதை ஹிரண்ய தானம் என்று சமத்காரத்தால் சொன்னது போலே சமத்காரத்தாலே சொல்வதற்கு இதோ இன்னொரு வார்த்தை வேடிக்கை இரண்டாவது வரியிலே. நரசிம்மருக்கு முகம் சிங்கமாக இருப்பதால் முகே ஹரிதா கீர்த்தி உடையவர் அவர். ஆனால் இதே பதக்கோவைக்கு முகத்திலே சிங்கத்தன்மையும் புகழும் கொண்டவர் என்ற அர்த்தம் தவிர, ஹரி என்றால் சிங்கம், ஹரித்து என்றால் திக்கு திசை, ஹரிதாம் என்பதற்கு சிங்கத்தன்மையை என்று ஒரு அர்த்தம், திக்குகளினுடைய என்று இன்னொரு அர்த்தம், திசைகளின் கோடியிலே புகழ் கொண்டதாக வேறொரு அர்த்தம் வருகிறது. ஹரிதாம் முகே கீர்த்தி என்றால் அது லக்ஷ்மிக்கு நிறையவே உண்டு. யசசாஜ்வலந்தி என்றல்லவா லக்ஷ்மியை வேதம் வர்ணிக்கிறது. இவளுடைய புகழ் திக்கெட்டும் பரவியிருக்கிறது. லக்ஷ்மி பூஜை என்பது எத்தனையோ பிரதேசங்களிலே நடைபெறுகிறது. இரண்டு விதமாகவும் நரசிம்மரும் லக்ஷ்மியும் சமச்சரித்தர்கள் என்றாயிற்றா? மூன்றாவதை பார்ப்போம். இதே இரண்டாவது வரியிலே போக்கிரியிருந்தானே ஹிரண்யன், ஹிரண்யகசிபு என்கிற கலன், அவனுடைய பிள்ளை இருந்தானே பிரஹ்லாதன், அவன் கலஜன், அவனுக்கு அபயம் அளித்தாரே நரசிம்மர். அபயம் என்றால் நத்ராசம், பயப்படாமை அளித்தாரே. அந்த கலஜ நத்ராச பண்ணின நரசிம்மர் இந்த மாதிரி ஒன்றை லக்ஷ்மி பண்ணுகிறாளா என்று கேட்டால், ஆஹா, இவளுடைய புகழே போக்கிரிகளை பயமுறுத்தும். கலஜ நத்ராசம் என்பதை கல ஜன த்ராசம் என்று வேறு விதமாகவும் பிரிக்கும் போது ஒன்று நரசிம்மருக்கும் ஒன்று லக்ஷ்மிக்கும் நன்றாக பொருந்துகிறது, இரண்டுமே இருவருக்குமே பொருந்துகிறது என்று சொல்லவும் இடமுண்டு. பிரஹ்லாதன் புராணத்திலே நரசிம்ம ஸ்துதி பண்ணும் பொழுது லக்ஷ்மியையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அதற்கு இதுவும் காரணமாயிருக்கலாம். நரசிம்மர் போலே லக்ஷ்மியும் சமச்சரித்தமா கொண்டவளாக பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள். யாதீத கோச்சரா வாசஹம் மனசாம் ச விசேஷணா ஜ்ஞானி ஜ்ஞான பரிச்சேத்யா தாம் வந்தே ஸ்வேஸ்வரீம் என்கிறான் பிரஹ்லாதன். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத வைபவம் கொண்டாள் அப்படிப்பட்டவள் லக்ஷ்மி என்கிறான். லக்ஷ்மி நரசிம்மரின் லக்ஷ்மிக்கும் நரசிம்மருக்கும் இன்னும் ஒரே ஒரு பொது பண்பை பார்ப்போம் சமச்சரித்தர்கள் என்று சொல்வதற்கு. அதற்காக லக்ஷ்மி சாஸ்திர ஸ்லோகத்தின் மூன்றாம் வரிக்கு போகிறோம். சிங்கத்துக்கு அனல் விழி இருப்பதாலே
அது யானையோடு ரணம் பண்ணுகிறவி. லக்ஷ்மிக்கு அப்படியா? இதோ பதில். யானை என்பதற்கு அநேக பம் என்று ஒரு பெயர். யானையை விரட்டும் ரணம் என்பது அநேகப அபஹ ரணம் என்றாகும். இதையே வேறு விதமாக பிரித்தால் அநேக பாப ஹரணம், நிறைய பாபங்களை போக்கடிப்பது என்று அர்த்தம். இந்த காரியத்தை லக்ஷ்மியின் கடாட்சம் பண்ணுவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இவ்வாறாக கிஞ்சோதஞ்சதனேக பாபஹரண கிரீடோசிதாலோகனோ. நரசிம்மரும் லக்ஷ்மியும் இதிலும் ஒரே மாதிரியானவர்கள். இருவரையும் சேர்த்து ஒரே வாக்கியங்களாலே வர்ணிக்க முடிகிறது. இவ்விருவரையும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று கூறி முடிக்கிறார் அரசாணிபாலை வெங்கடாத்வரி. நரசிம்மரோடு ஏற்க அவதரிக்கிறாள் லக்ஷ்மி. இது மட்டுமன்று, அன்புடனும் அவதரித்திருக்கிறாள். இது அவ்வவதாரத்தின் நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து தெரிகிறதாம். லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே இன்னொரு ஸ்லோகம். பத்மே சக்ரிதோன்றிசிம்ஹ வபுஷ பிரஹ்லாத சங்க்லேஷன க்ரூரா புண்ய ஹிரண்ய தேக தலனா வேலாதி வேலோஹோதய ரோஷாக்னிஷமிதோரேகோஷ்யோபிதி புத்ரியா சக்திருதேதி காரணகதா பிராயேண காரியேஷ்வபி. சார்தூல விக்ரீடித ஸ்லோகம். ஹிரண்யகசிபு சம்ஹாரத்தின் போது நரசிம்மருக்கு ஏற்பட்ட ரோஷம் சம்ஹாரத்துக்கு அப்புறமும் அடங்கவில்லையா? கோபக்கனல் பற்றி எரிகிறது. ரோஷாக்னிஹி மிதமிஞ்சி இருக்கிறது. அகிவேலோதய தேவர்கள் கூட சமீபத்திலே போவதற்கு பயப்படுகிறார்கள். அந்த கோபத்தை அப்படியே விட்டால் பிரபஞ்சத்துக்கே ஆபத்து விளையுமே, என்ன பண்ணுவது என்று தேவர்கள் அஞ்சி ஆலோசித்தார்கள். யார் நரசிம்மரிடம் அருகில் போக முடியும்? யாரால் அவரை அன்புடன் அணுக முடியும்? யாராலே அவருடைய கோபத்தை தணிக்கும்படி பேச முடியும்? ரோஷாக்னி சமனம் பண்ண வல்லவர் யார்? அவர்கள் யோசித்து பார்த்ததிலே இரண்டே இரண்டு பேரால் தான் அது முடியும் என்று புரிந்ததாம். ஒன்று, அன்புடன் அவரோடு அவதரித்து அருளிய லக்ஷ்மி. இன்னொருவன் சிறுவன் பிரஹ்லாதம். இருவரிடமும் சென்று மன்றாடினார்கள், முறையிட்டார்கள், பலன் கிடைத்தது. அவ்விருவராலும் நரசிம்ம பெருமானின் சீற்றத்தை தணிக்க முடிந்தது. இதிலே லக்ஷ்மியினுடைய பங்கை இந்த ஸ்லோகத்திலே கவிநயத்துடன் கூறுகிறார் வெங்கடாத்வரி. ரோஷம் நெருப்பாய் எரிகிறதே, அதை அணைப்பதற்கு நிறைய ஜலம் தேவைப்படுமே. ஒரு வாழ் ஜலமோ, ஒரு கிணத்து ஜலமோ, ஒரு தடாகத்து ஜலமோ கூட போராதே, ஒரு சமுத்திரத்து ஜலம் மொத்தம் வேண்டியிருக்குமே. அப்படிப்பட்ட நெருப்பை லக்ஷ்மி அன்பை காட்டி அழகாய் பேசி அணைத்து விட்டாலே அது எப்படி சாத்தியமாச்சு? லக்ஷ்மி நரசிம்மரின் நெருப்பையும் அணைத்தாள், கோப நெருப்பையும் அணைத்தாள்.
நரசிம்மரடையும் அவரையும் அணைத்தால் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் என்று. நெருப்பை அணைத்தால் நரசிம்மரையும் அணைத்தால். நெருப்பை அணைப்பது எப்படி சாத்தியமாச்சு அவளுக்கு என்றால், இந்த கவி வேடிக்கையாக சொல்கிறார், அப்பன் குணம் தப்பாம பொண்ணுக்கு வந்திருக்கு. இவள் சமுத்திரகுமாரியோல்லையோ, சமுத்திரம் பண்ணக்கூடிய காரியத்தை இவளாலும் பண்ண முடிந்தது என்கிறார் வேடிக்கையாக. ஸ்லோகத்தினுடைய கடைசி வரியிலே வேற்றுப்பொருள் வைப்பணி அர்த்தாந்தர நியாசாலங்காரம் என்ற வகையிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. காரணத்தின் குணம் காரியத்துக்கும் பெரும்பாலும் வரும் என்று. இங்கே காரணம் சமுத்திரம், காரியம் லக்ஷ்மி, சமுத்திரத்தினுடைய குணம் லக்ஷ்மிக்கு வந்திருக்கிறது. பயோராஷ்யேகசோஷோபி துவயா ரோஷாக்னிஷமிதா என்று மூன்றாம் வரியில் சொன்னபடி, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று தமிழ் பழமொழி. சமுத்திரத்திலே பிறந்தவளாலே பெரிய நெருப்பை அணைக்க முடியாதா என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொருத்தம். நமக்கு இப்போது மும்மணிக்கோவைக்கு வேண்டிய கருத்து என்னவென்றால், உலகத்தாரிடம் அன்புடனும் திருமாலிடமும் அன்புடனும் லக்ஷ்மி இவ்வாறு செய்து அருளினாள் என்பது. உலகத்தாரிடம் அவளுக்கு இருக்கும் அன்பு அவளை பண்ண விரும்ப வைத்தது, ரோஷாக்னி சமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்க வைத்தது. பகவானிடம் அவளுக்கு உள்ள அன்பு அவளை அந்த காரியத்திலே சித்தி அடைவித்தது, வெற்றி அடைய பண்ணியது. ஓரன்பு செய்யும் இச்சையை தந்தது, இன்னோரன்பு செய்யும் திறமையை தந்தது. அவள் இப்படி செய்தருளியதாலே உலகம் பிழைத்தது. அன்புடன் உன்னோடவதரித்து அருளி என்பது மிகவும் யதார்த்தமாயிற்று இந்த கதையிலே. நரசிம்ம அவதாரத்திலே லக்ஷ்மி அவதாரம் இவ்வாறு அன்பையும் அருளையும் ஏற்பையும் உடனுறைவையும், மும்மணிக்கோவையிலே சொன்ன நான்கையும், ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்று சொல்ற நான்கையும் நன்றாக வெளிப்படுத்தியது இந்த நிகழ்ச்சி. இதுவரை நரசிம்மாவதாரத்தில் லக்ஷ்மியின் அவதாரத்தை பார்த்தோம். அதற்கடுத்த வாமனாவதாரத்திலும் அப்படித்தான். வாமனர் அதிதிக்கு குமாரனாகவும் இந்திரனுக்கு தம்பியான உபேந்திரனாகவும் அவதரித்தார். அப்போது திருமார்பு நாச்சியாராக அவருடைய ஆகத்து இலங்கியவளாக லக்ஷ்மியும் அவதரித்தாள். ஆனால் அவளை கிருஷ்ணாஜினத்தாலே மான் தோலினாலே மூடிக்கொண்டார் வாமனர். அது சரி, இந்த அவதாரத்திலே, வாமனாவதாரத்திலே லக்ஷ்மி ஏற்க அவதரித்தாளா, அன்புடன் அவதரித்தாளா, அவரோடு அவதரித்தாளா, அவதரித்து அருளினாளா? இந்த நாளும் பண்ணினால்தானே ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்று மும்மணிக்கோவையிலே சொன்னது சரியாகும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் நம்மை நாமே. கவிஞர்கள் சாதுரியமாக பதில் சொல்லுகிறார்கள், ஆமாம் என்று. ஏற்கத்தான் அவதரித்தாள், அன்புடன் தான் அவதரித்தாள், அவரோடு தான் அவதரித்தாள், அவதரித்து அருளவும் செய்தாள். எப்படி என்று கேட்கிறீர்களா? நேராகவும் பதில் சொல்லலாம், குத்தலாகவும் பதில் சொல்லலாம். நேராக சொன்னால், கிருஷ்ணாஜினத்திலே மறைந்து போகும் அளவுக்கு சிறிய உருவுடன் மார்பு நாச்சியாராக மட்டும் அவதரித்தாளே, அதனால் ஏற்க அவதரித்தாள். பிரியமாட்டேன் என்று கூடவே அவதரித்தாளே, அதனால் அன்புடன் அவதரித்தாள். தனியாக வேறோரிடத்தில் அவதரிக்காமல் நேரடியாக அவள் திருமார்பிலேயே அவதரித்தாளே, அதனால் அவரோடு அவதரித்தாள்.
மதிப்பு மரியாதையோடு பேசும்போது எழுந்தருளி வந்தருளி திருவாய் மலர்ந்தருளி கண்டருளி என்றெல்லாம் பரிபாஷையாக பேசும்போது அருளி என்பது மதிப்பு துணைவினையாக மட்டும் இருக்கிறது, தனியாக அர்த்தம் கிடையாது. ஆகையால் இங்கேயும் அவதரித்தருளி என்றால் அவதரித்து என்று மட்டும்தான் அர்த்தம். இப்படி சொன்னால் இந்த நான்கும் நேரடியான பதில்கள். இனிமேல் சாதுர்யமான பதில்களை பார்ப்போமா? வெறும் இலக்கிய நயத்துக்காக. அவள் ஏற்க அவதரித்தாளா? ஆமாம், பலி போட்ட பிச்சையை வாமனர் ஏற்க அவ்வாறு அவர் ஏற்பதற்காக அவள் அவதரித்தாள். ஏற்க என்பதற்கு பிச்சை வாங்க என்று அர்த்தம். ஏன் இவள் இராவிட்டால் அவளா அவராலே ஏற்க முடியாதோ? ஆமாம், இவள் இராவிட்டால் அவர் கேட்ட பிச்சையே அவருக்கு கிடைத்திருக்காதே. கிடைக்காத வஸ்துவாவை அவர் எப்படி ஏற்க முடியும்? அப்படியா, இவளால் தான் அவருக்கு மூவடி நிலத்தை பலி கொடுத்தான் என்று கதையிலே காணோமே. மாறாக இவளை மறைத்ததால் தான் சந்தேகம் வராது அவன் கொடுத்தான் என்றல்லவா பௌராணிக்கர்கள் கதை சொல்லுகிறார்கள். இவர் சொல்கிறார் வெங்கடாசிரி, இல்லை இல்லை, கதையை கவனித்து கேளுங்கள். வந்திருக்கும் வாமனன் விஷ்ணுதான் என்று குட்டை உடைத்து விட்டார் சுக்கராச்சாரியர். அதனாலே அவருக்கு தானம் பண்ணாதே என்று ஆட்சேபித்தும் விட்டார். தானத்துக்கு தாரை வார்க்கிற கிண்டியிலே புகுந்து கொண்டு நீரில் விழாமல் தடுத்தும் விட்டார். இவ்வளவு நடந்த பிறகும் பலி சக்கரவர்த்தி தெரிந்தே அந்த தானத்தை பண்ணினார். என்ன காரணமாயிருக்கும்? ஏதோ வாமனருக்கு அடித்தது அதிருஷ்டம் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதைத்தான், அந்த அதிருஷ்டத்தை தான் நாங்கள் லக்ஷ்மி சாநித்தியம் என்கிறோம். அன்புடன் அவனோடு அவள் அவதரித்ததால் அவனுக்கு அடித்தது அதிருஷ்டம் என்பது எங்கள் விளக்கம். இதோ ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. வர்ணித்வமர்ண வசுதே வகதாபி கூடம் வக்ஷஸ்தலே நனிஹிதா வனமாலினா சேதி கஸ்த்ரீண்யதஸ்யதி பதான் சமுத்திர கன்னிகையே, வனமாலி வக்ஷஸ்தலத்திலே வர்ணியான போது கூட உன்னை வகித்தான். மானியாக வந்த போதும் கூட, அதாவது பிரம்மச்சாரி பையனாக யாசிக்க வந்த போதும் கூட, அந்த வனமாலி உன்னை தன் வட்சஸ்தலத்திலே மறைத்தாவது வைத்து இல்லாவிட்டால் அவனுக்கு மூணடி நிலத்தையும் கூட எவன் கொடுப்பான்? அப்படி கொடுத்தாலும் மூன்று உலகமும் அடங்கும்படி வளர்ச்சி எப்படி ஏற்பட்டிருக்கும் என்று வினவுகிறார் இந்த கவி. காகுவாக வினா, விடை தெரியாமல் கேட்கவில்லை. நிச்சயமாக லக்ஷ்மி சாநித்தியம் இராவிட்டால் மூவடி நிலமும் கிடைத்திருக்காது, மூ உலக வளர்ச்சியும் காலுக்கு ஏற்பட்டிருக்காது என்கிறார். ஏனென்றால் பொருள் கிடைப்பதற்கும் சரி, வளர்ச்சி உண்டாவதற்கும் சரி, நமக்கெல்லாம் கூட லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் அவசியம். நம்மை போல அவதார லீலை புரிகிற வாமனருக்கும் இதே கதைதான். கூடவே லக்ஷ்மியும் வந்ததால் அவருக்கு லாபமும் விருத்தியும் ஏற்பட்டன. இவ்வளவு விவரமாக விளக்கிய பிறகு அவள் அவர் ஏற்க இவள் அவதரித்தாள் என்பது எவ்வளவு சரியாகிறது பார்த்தீர்களா? ஏற்க என்பதற்கு ஏற்கனவே ஆறு அர்த்தங்களை சொல்லி
அவற்றுள் பிச்சை வாங்க என்பது தவிர மீதி ஐந்தும் இந்த வரியில் பொருந்தும் என்பதை ஒரு நாள் விளக்கி கேட்டோம். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? பிச்சை எடுக்க என்கிற ஆறாம் அர்த்தத்தையும் விட்டு வைக்க வேண்டாம் என்கிறோம் நாம் இன்று. வாமனர் பிச்சை எடுக்க இவள் அவரோடு கூட அவதரித்தாள். அப்படி அவதரித்திராவிட்டால் அவர் ஏற்க முடியாது என்று ஒரு கவி கூறியது. எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மும்மணி கோவை வரிக்கு! எவ்வளவு கச்சிதமாக அர்த்தத்தை அமைத்து தருகிறது இந்த கவி வெங்கடாச்சரி அவருடைய இந்த ஸ்லோகம் மூலம். நமக்கு இந்த மும்மணி கோவை வரிக்கு புது விளக்கம் பொருத்தமாக கிடைத்து விட்டது. ஏற்கத்தான் அவதரித்தாள் அவள். இன்னும் ஒரு பழைய கேள்வி பாக்கி இருக்கிறது. வாமனரோடு அவதரித்த லக்ஷ்மி யாருக்காவது அருளினாளா என்ன? அவதரித்து அருளி என்று இருக்கிறதே மும்மணி கோவிலே என்றால், நிறைய பேருக்கு அருளினாளே என்போம் ஒரு யுக்தியாலே. யாருக்கு என்று கேட்டால், பெருமாளுக்கு, பிரம்மாவுக்கு, சிவனுக்கு, திரிலோகி லோகத்ரயத்துக்கு, எல்லாருக்கும் அருளினாளே என்போம். அப்படி ஒன்றும் புராண கதை தெரியவில்லையே. புராணத்தின்படி அவள் ஒளிந்து கொண்டிருந்ததோடு சரியாயிற்று அந்த கிருஷ்ணாஜனத்துக்குள்ளே என்று கேட்கிறீர்களா? திரிவிக்ரமாவதாரத்திலே கங்கையின் உற்பத்தி கதை புராணத்தில் இருக்கிறதே, அந்த கங்கையாலே பிரம்மாவும் சிவனும் மூவுலகும் பயனடைந்ததே, அந்த கங்கைக்கு அவ்வளவு பெருமை இவளால் தானே வந்தது தெரியாதா என்று குறுக்கு கேள்வி கேட்போம். நான் இதென்ன புதுசா இருக்கே? பெருமாளின் திருவடியிலே தோன்றியதாலே அல்லவா கங்கைக்கு பெருமை என்று புராணங்கள் எல்லாம் உத்கோஷிக்கின்றன. இதுல ஒன்றும் லக்ஷ்மிக்கு பங்கு கிடையாதே என்று கேட்கிறீர்களா? கவனமாக கேளுங்கள். ஸ்மிருதிகளும் புராணங்களும் என்ன சொல்கின்றன? கெட்ட பிரதிகிரகம் பண்ணினால் தப்பு என்கின்றன. பிரதிகிரகம் என்றால் தானம் வாங்கிக் கொள்வது. வட்டியாலே வயிறு வளர்த்தால் பாவம் என்கின்றன. குலகோத்திரத்தை கெடுத்த நீச்ச பிறவியானது இழிந்தது என்கின்றன. ஏமாற்று வேஷம் போடக்கூடாது என்கின்றன. தனக்கு கொடை புரிந்தவனையே கீழே தள்ளுவது தோஷம் என்கின்றன. லக்ஷ்மியை எவராவது ஹிருதயத்திலே தியானம் பண்ணினால் பாவமெல்லாம் போய்விடும் என்கின்றன. லக்ஷ்மி என்பவள் மங்கள தேவதை என்கின்றன. இந்த ஏழு உண்மைகளையும், இவையெல்லாமும் பிரபஞ்சத்திலே இருக்கிற உண்மைகள் தான், இவற்றை சேர்த்து பாருங்கள். இந்த கதையிலே வாமனன் பூதானம் வாங்கி கொண்டதாலே குப்பிரதிகிரகம் பண்ணினான். வாமனன் விருத்தியாலே உடல் வளர்த்ததாலே, விருத்தி என்பதற்கு வட்டி என்றும் அர்த்தமாதலாலே வட்டி பிழைப்பு குற்றமும் வந்தது. மலை பிளந்ததாலே கோத்திரக்னனான இந்திரனுக்கு தம்பியாக பிறந்ததாலே கோத்திரம் கெடுத்த கீழ்ப்பிறவியும் வாமனனுக்கு உண்டு. அந்த வாமனன் வேஷம் போட்டு பலியை வஞ்சித்ததோடு மட்டுமில்லாமல் தனக்கு தானம் பண்ணினவனையே கீழே தள்ளி மிதித்தானே. இப்படி ஐந்து பெரும்பிழைகளை புரிந்த வாமனன் குள்ளனானவன். ஹிருதயத்திலே உன்னை தரித்தான் வக்ஷஸ்தல நாச்சியாராக. அதனாலே அவனுடைய பாவமெல்லாம் பறந்து ஓடின. பிறகென்ன, அவனுடைய திருவடி தீர்த்தமான கங்கை பிரம்மாவாலே சுவீகரிக்கப்பட்டது, சிவனுக்கு மாங்கல்யம் தந்தது, லோகத்தையெல்லாம் புனிதப்படுத்தியது என்று கதைதான் தெரியுமே. இதை உன்னித்து பார்த்தால் அருளியவள் லட்சுமிதான் என்று புரிகிறதே. அதனால்தான் வாமனாவதாரத்து லக்ஷ்மி அவதாரத்தை ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்து அருளி என்கிறார். சரிதானே? இதை சொல்கிற ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. தைத்யாதேத்யஹி குப்
प्रतिग्रहमहो वृद्ध्या च पुष्णं स्तनुं गोत्रघ्नावरजो मृषा वटुः अधःपातं च धातुर्दिशन् वामकारमघवलिहृतो हृद्यम्बते धात्रा सञ्जगृहे तस्य शिवता संपादकम् பெருமாளுடைய பாதகம் இருக்கிறதே திருவடி ஜலம், திருவடி நீரான கங்கை, அது சிவதா சம்பாதகம். வெறும் பாதகம் மட்டுமில்லை, விஷ்ணு பாதகம் மட்டுமில்லை, சிவதா சம்பாதகம். அதாவது மாங்கல்யம் விளைவிக்கக்கூடிய ஜலம், சிவனுக்கு சிவத்தன்மையை அளித்த ஜலம். அப்படி ஆனதற்கும் லக்ஷ்மியினுடைய அருள்தான் காரணம். ஹிருத்யம் தேதாரணாதி, அம்மா உன்னை ஹிருதயத்திலே வாமனர் தரித்தபடியால் அல்லா அவருடைய தோஷங்களெல்லாம் நீங்கி அவர் ஸ்ரீபாத தீர்த்தத்தாலே லோகத்துக்கு மங்களம் பண்ண முடிந்தது என்று வாதம் பண்ணி முடிக்கிறார் இந்த கவி வெங்கடாத்ரி. வேடிக்கைக்கு பஞ்சமில்லை. வாமனன் யாசிப்பதற்கு பலியின் யாகசாலைக்கு போன போது பலி அவனை ஒரு வார்த்தை கேட்டானாம். வேடிக்கைக்கு நிறைய வேடிக்கை சம்பாஷணை நடந்ததான். பிரம்மச்சாரியே, உனக்கு என்ன வேணும், கல்யாணத்துக்கு பொண்ணு வேண்டுமா என்று கேட்டானாம். இவர் பதில் சொன்னாராம், எனக்கு மா ஸ்திரீ என்று, பெண் வேண்டாம் என்று அர்த்தம். ஒரு அர்த்தம் மா என்றால் வேண்டாம், மா என்றால் லக்ஷ்மி என்று இன்னொரு அர்த்தம், என் பெண்டாட்டி லக்ஷ்மி தேவி என்று இன்னொரு அர்த்தம். எனக்கு மா ஸ்திரீ என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம். இரண்டாம் அர்த்தம் பலிக்கு அப்பொழுது ஸ்புரித்திருக்காது. அவன் அடுத்த கேள்வி கேட்க போய்விட்டான் என்ன வேண்டும் என்பதிலே. இப்படியெல்லாம் பேசுவதற்கு ஏற்ப லக்ஷ்மி மா என்னும் பெயருடன் அவதரித்தாள். ஏற்கத்தான் அவதரித்திருக்கிறாள். இதுவரை நரசிம்ம அவதாரத்திலும் வாமன அவதாரத்திலும் லக்ஷ்மியும் பெருமாளோடு ஏற்கவும் அன்புடனும் கூடவேயும் அவதரித்து அருளினாள் என்பதை பல வேடிக்கைகளுடன் பார்த்தோம். இப்போது மூன்றாவதாக வேறோர் அவதாரத்து கதையை பார்ப்போம். ராமனோடு கூட சீதையாக லக்ஷ்மி அவதரித்த போது ஏற்க அவதரித்தாள் என்பதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அன்புடன் ராமனோடு அவதரித்து அருளினாள் என்பதை இப்போது பார்க்கலாமா? யாருக்கு அருளினாள் சீதை? எத்தனையோ பேருக்கு, அதில் ஒன்று அக்னி தேவனுக்கு. இதென்ன புதுக்கதை? ராமாயணத்திலே சீதை அக்னிக்கு அருள் புரிந்ததாக ஒரு நிகழ்ச்சியையும் காணோமே என்கிறீர்களா? இதோ பாருங்கள். ரகுவர கிருத்த சங்கா பங்க தம்பேனலங்கா ஆமிஷ புக சுதி ஸ்வாதை கிருஷ்ணாத்மா அசுச்சிரிஹ பவத்யா பாவிதோ தேவி சத்யா சவஹதி சுச்சி சஞ்ஞாம் தத்வதந்த்யன்ய சீதையினுடைய அக்னி பிரவேச கதையை பல பேர் பலபடியாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மை என்ன என்று நான் சொல்லட்டுமா? ராமன் சீதையை சந்தேகித்தது,
சீதை நெருப்பிலே குதித்தது. பிறகு அவளை அக்னிதேவன் புது கருக்கழியாமல் ராமனிடம் கொடுத்தது. எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு ஜனங்கள் சொல்கிற காரணங்கள் தான் சரியில்லை. ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? ராமன் தத்தாக சீதையை சங்கித்தான் என்கிறார்கள். அக்னி பிரவேசத்தாலே சீதை மேலும் பரிசுத்தி அடைந்தாள் என்கிறார்கள். அக்னி ராமருக்கும் சீதைக்கும் உபகாரம் பண்ணினான் என்கிறார்கள். எல்லாம் உள்டா, மாற்றி சொல்ல வேண்டும். ராமன் சீதையை சங்கித்ததாக வெளிக்கு மட்டும் காட்டினான், உள்ளூர சந்தேகிக்கவில்லை. அக்னி பிரவேசத்தாலே அக்னி சீதையை தூய்மைப்படுத்தவில்லை, சீதைதான் அக்னியை சுத்தப்படுத்தினாள். அக்னி உதவி பண்ணினவன் அன்று, உதவி பெற்றுக்கொண்டவன் என்றெல்லாம் நாங்கள் வாதிக்கிறோம். கவனமாக கேளுங்கள். அக்னிக்கு கிருஷ்ணவர்த்மா என்றும் சுச்சி என்றும் இரண்டு பெயர்கள் கோஷங்களிலும் அகராதிகளிலும் பார்த்தால் தெரியும். ஒன்று கெட்ட பெயர், இன்னொன்று நல்ல பெயர். கிருஷ்ணவர்த்மா என்றால் கருப்பு வழிக்காரன் என்று அர்த்தம். புகை கருப்பாக இருக்கிறது, இது அக்னிக்கு கெட்ட பெயர். சுச்சி என்றால் சுத்தமானவன் என்று அர்த்தம், இது நல்ல பெயர். இப்போது ராமாயண கதையை கவனித்து பாருங்கள். சுந்தர காண்டத்திலே லங்கா தகன கதை, யுத்த காண்டத்திலே சீதையினுடைய அக்னி பிரவேச கதை, ஹனுமான் அரக்கர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் தன் வாளில் இருந்து நெருப்பு மூட்டுகிறான், இலங்கையின் மாட மாளிகைகள் எல்லாம் கொழுந்துவிட்டு எரிகின்றன, எங்கும் கரும் புகைப்படலம், துஷ்டர்களின் வஸ்துக்களை கபலீகரம் செய்ததாலே அக்னிக்கு தோஷம் ஏற்படுகிறது, அபக்ஷ்ய பக்ஷணம், சாப்பிடக் கூடாததை சாப்பிடுவது என்கிறதாலே அசுத்தி ஏற்பட்டது. அப்போதுதான் அவனுக்கு கிருஷ்ணவர்த்மா என்ற அவப்பெயரும் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அதிருக்கட்டும். நாம் எல்லாரும் அபக்ஷ்ய பக்ஷணம் பண்ணினால், சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு விட்டால், நிஷித்தத்தை சாப்பிட நேர்ந்தால், அதற்கு கழுவாஜாக என்ன பண்ணிக் கொள்கிறோம்? பஞ்சகவ்யம் சாப்பிடுகிறோம். அதாவது பசுமாட்டிலிருந்து வந்த ஐந்து பரிசுத்தி பொருள்களை உண்டு சுத்தி அடைகிறோம். அதே போல கிருஷ்ணவர்த்மாவான அக்னியும் பாவன வஸ்து எதையாவது உட்கொண்டால்தானே சுத்தி ஏற்படும். அவன் காத்திருந்தான், ராவணம் வசம் வரை காத்திருந்தான் அக்னி. பிறகு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சதீமணியான சீதாதேவியே அக்னி பிரவேசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அக்னிக்கு அடித்தது அதிர்ஷ்டம். சீதையை உட்கொண்டு பரிசுத்தி அடைந்து விட்டான். அன்றிலிருந்து அவனுக்கு சுச்சி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். சீதையாலே அக்னிக்கு பரிசுத்தி. இதை புரிந்து கொள்ளாத பாமரர்கள் அக்னியாலே சீதைக்கு பரிசுத்தி என்று மாற்றி சொல்லுகிறார்கள். சீதை அக்னிதேவனுக்கு அருளி அவனை பரிசுத்தப்படுத்தினாள் என்பதுதான் உண்மை. இது வெங்கடாத்வரியினுடைய வேடிக்கை வாதம். இதுவரை நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம் என்ற மூன்றிலுமே லக்ஷ்மி பெருமாளோடு அன்புடன் அவதரித்து அருளினாள் என்பதை இலக்கிய நயத்துடன் அனுபவித்தோம். இப்போது இன்றைய கடைசி விஷயமாக கிருஷ்ணாவதாரத்துக்கு வருவோம். கிருஷ்ணனோடு கூடவே ருக்மிணியாக அவதரித்தாள். அவள் எப்படி ஏற்கவும் அன்புடனும் அவதரித்து அருளினாள் என்று பார்ப்போமா? ஷ்யாம துவம்பதஜிதச்சதவைஷ கிருஷ்ண காங்கேயயோகமுதித சத ருக்மிணீத்வம் த்வம் ஸ்வாதுவாக்ஸதயுவா மதுரோதிதஸ்ரீஹி தாம்பத்யமேததனுரூபமதோமிதோவா. அம்மா ருக்மிணியே,
நீ ஷியாமா. ஷியாமா என்றால் ரெண்டர்த்தம். ஷியாமா யௌவன மத்தியஸ்தா என்று கோஷம். நடு யௌவன பருவத்தவள். மும்மணி கோவையிலே சொன்ன பதம் அறிவை ஆனவள். உன் அன்பனான இந்த கிருஷ்ணன் பெயராலும் நிறத்தாலும் கருப்பன். கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணன் என்று பெயர். நீ ஷியாமா பெயராலே பெயருடைய இன்னொரு அர்த்தத்தாலே கருப்பு, ஆனால் உண்மையில் கருப்பு வர்ணம் கிடையாது. ஷியாமா என்பதற்கு கருநிறத்தவள் என்று வேறொரு அர்த்தமும் கிடைப்பதால் நிறப்பொருத்தம் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் இரண்டாவது பொருத்தம் இருக்கவே இருக்கிறது, தங்கத்தின் மூலம் பொருத்தம். தங்கத்துக்கு காங்கேயம் என்று பெயர். வால்மீகி ராமாயணத்திலே கங்கையினுடைய கதையிலே இதற்கான காரணம் தெரிகிறது. கங்கையிலிருந்து தங்கம் உண்டாகி காங்கேயம் என்று பெயர் பெற்றது. இதே கங்கையிலிருந்து கங்கையினுடைய குமாரனாக தேவவிரதன் என்கிற பீஷ்மாச்சாரியர் உண்டானார். அவருக்கும் காங்கேயன் என்றுதான் பெயர். அவரோடு சேர்ந்திருப்பதிலே கிருஷ்ணனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பீஷ்மருடைய நிர்யாணம் வரை கூடவே இருந்தார். பீஷ்மருடைய யோக நிலையும் கிருஷ்ணனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணிற்று. இப்படி காங்கேய மோதம் கிருஷ்ணனுக்கு என்றால் ருக்மிணிக்கு எப்படி காங்கேயம் உண்டா? தாராளமாக. தங்கம் அவளுடைய பெயரிலேயே இருக்கிறதே. அவள் ருக்மிணி. ருக்மம் என்றால் தங்கம், ருக்மிணி என்றால் தங்கம் உடையவள். தங்கத்தால் மகிழ்பவனுக்கு மனைவியாக தங்கம் கொண்டவள் இருந்தால் பொருத்தம்தானே. இது இரண்டாவது. மூன்றாவதாக இன்னும் ஒரு பொருத்தம், பேச்சு பொருத்தம். நீ ருக்மிணியே, நீ இனிக்க பேசுபவள். அவன் மதுரமான வாக்குள்ளவன் என்று பிரசித்தி உண்டோ? இதோ கவனியுங்கள், மதுரையில் உதித்த செல்வம் உடையவன் அவன். மதுரா உதித ஸ்ரீ அவனுக்கு. இதையே மதுர உதித ஸ்ரீ என்று பிரித்தால் இனிக்க பேசுகிற அழகு என்று ஆகிறது அர்த்தம். அவனுக்கும் இன்சொற் செல்வம் இருக்கிறது என்று ஆகி மூன்றாவது பொருத்தமும் வந்துவிட்டது. உங்கள் இருவருக்கும் உள்ள தாம்பத்தியம் ஒருவருக்கொருவர் அனுகூலமாயிருப்பதை காட்டுகிறது. இவ்வளவு ஆணுரூபியம் வேறெங்கு கிடைக்கும்? ஏற்க அன்புடன் அவதரித்து அருளி என்ற நாலு கருத்துகளும் இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறதை இப்போது பார்க்கலாம். கடைசி வரியிலே அனுரூபம் என்ற பதம், அதாலே ஏற்க என்பது வெளிப்படையாகவே கூறப்பட்டது. முழு ஸ்லோகத்திலும் அது மூதலிக்கவும் பட்டது. ஸ்லோகம் மொத்தமே அந்த அனுரூபியத்தை வர்ணிப்பதற்காகத்தான். ஷியாமாவும் கிருஷ்ணனுமாக இருக்கிற அனுரூபியம், காங்கேஜ மோதமாகவும் ருக்மிணியாகவும் இருக்கிற அனுரூபியம், சுவாது வாக்காகவும் மதுரோதித ஸ்ரீயாகவும் இருக்கிற அனுரூபியம் என்றெல்லாம் முதலிக்கப்பட்டது. முதல் வரியிலே தயிதச்ச தவைஷ கிருஷ்ண என்றதாலே ருக்மிணிக்கு தயிதன் கிருஷ்ணன், அன்பன் கிருஷ்ணன் என்றதாலே தயித்ததையும் சொன்னாராயிற்று. மூன்றாம் வரியிலே மதுரோதித என்பதாலே அவதாரத்தை பற்றி பேசியாயிற்று. உதித என்பதற்கு இரண்டர்த்தம், உதயம் பண்ணின அவதரித்த என்று ஒன்று, உதிதம் என்றால் வாக்கு என்பது இரண்டாவது. அவனுடைய அவதாரத்திலே நீ அனுரூபை என்றதால் கூடவே அவதரித்தருளியதையும் கூறினாராயிற்று. இவ்வாறாக ருக்மிணி கிருஷ்ணனுக்கு ஏற்க அன்புடன் அவனோடு அவதரித்து அருளினாள் என்பதை இலக்கிய சுவையுடன் பார்த்தோம். இதுவரை நாலு அவதாரங்களிலே நாலு பண்புகளுடன் லக்ஷ்மி அவதரிப்பதை விளக்கி பார்த்து கேட்டோம். எந்த நாலு அவதாரங்கள்? நரசிம்மர், வாமனர், ராமர், கிருஷ்ணர். எந்த நாலு பண்புகளுடன்? ஏற்பு என்கிற ஆணுரூபியம், அன்பு, கூட இருத்தல், அருள் என்ற நாலு. அடுத்த வாரம் மும்மணி கோவையினுடைய அடுத்த வரிக்கு போவோம். அருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டு
கற்பித்து என்பது பற்றி பேசி கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.